அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு அப்படிங்கிறத அந்த 5 PM நம்ம செக் பண்ண போகிறோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, இது நம்மளோட சேனல் நேம். இன்றைக்கு மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம MT4 சார்ட்டில் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம், சரிங்களா? இப்போ எந்த இடத்துல ஸ்ட்ராங் பை வருது, எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், அதோட ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த சார்ட் மூலமாக நம்ம பார்க்குறோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? சரி, அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். கூடாயில் இன்றைக்கி நம்ம பை ஆக்டிவிட்டேட் கொடுத்துட்டோம் குரூப்பில். என்ன ப்ரைஸ்க்கு மேலே 6460 மேலே பை சான்ஸுங்கிறது நேற்றுலேருந்து சொல்லிக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பை பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறது வந்து நியூட்ரலாக இருக்குது, சரிங்களா? ஆல்மோஸ்ட்டு இது நம்மளோட சிக்னல் வந்து ஃபஸ்ட்டே நம்மளுக்கு பை வந்தாலுமே 6460 மேலே தான் நம்ம பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து என்ட்ரி காஸ்ட்டு காஸ்ட்டில் இருக்குது, சரிங்களா? இன்னும் வந்து நம்மளுக்கு லாஸ் இல்லை, ப்ராஃபிட் இல்லை. மேபி டார்கெட் 6520 6640 வரைக்கும் டார்கெட் இருக்குது. சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அதே டைத்தில் கம்பல்சரி ஸ்டாப் லாஸ், சரிங்களா? இப்போ மேபி இப்போ நாளிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கூடாயில் மினி லான்ச் பண்ணுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் மூமெண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் 6433 இந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? லாஸ் ஆச்சுன்னா மினிமம் 1000 ருபீஸ் லாஸ் ஆகும். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அது 10,000 வர்றது கூட வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம், 232 மேலே ஒரு பை சான்ஸும் சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கி போச்சா, நம்மளுக்கு பை என்ட்ரி கிடச்சதுன்னா கிடைக்கல. 232 பை என்ட்ரியே கிடைக்கல, சரிங்களா? ஃபுல்லாகவே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வந்தது. இந்த இடத்துல ஒரு பை சான்ஸ் கிடைச்சாலுமே நம்மளுக்கு இங்கே செல்லிங் வால்யூம் இருக்கிறனால பை எடுக்க முடியாது. அதே டயத்தில் 232 33 மேலே தான் பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். ஸ்டில் இப்போ வரைக்கும் நம்ம பை சான்ஸ் கிடைக்கல. மேபி நாளைக்கு கிடைக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் கூட கிடைக்கலாம். ட்ரெண்டு இன்னும் வந்து 100% கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறத பாயிண்ட் முன் வச்சோம். அப்போ கூடாயில் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ட்ரி எடுக்கல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 17475 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸும் சொல்லியிருந்தோம், சரிங்களா? அதுதான் நம்ம வந்து மார்னிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்மளுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா 17477 கிட்ட நம்ம செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. பட் நம்ம குரூப்பில் நம்ம என்ட்ரி கொடுக்கல. பட் நம்ம MT4 சிக்னலை வச்சு நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் கரெக்டாக 100 பாயிண்ட் வரைக்கும் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் 389ங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் அச்சூர். இப்போ நாளைக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ட்ரி எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேடாக இருப்போம், நம்ம நியூட்ரலாக மாறிடுது, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச், புதுசாக நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். மீண்டும் ஸ்ட்ராங் ஆகிறப்ப மீண்டும் செல் சான்ஸ் எடுத்துக்கணும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளோட கண்டிஷன் என்ன, 40400 கீழே பிரேக் அவுட் ஆகணும், அது வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. இப்போ இது பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 40785 கிட்டே நம்ம செல் சான்ஸ் கிடச்சிருக்கு. பட் இருந்துட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலை, சரிங்களா? 40785 கீழே செல் எடுத்திருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. பட் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலை நம்ம, சரிங்களா? அதனால் பார்த்தோம்னா 40400 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப ஸ்ட்ராங்காக இறங்கும். அதுதான் மீண்டும் முன்வைக்கிறோம். அப்போ நேச்சுரல் கேஸு கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ட்ரி பெரிய ப்ராஃபிட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மினிமம் ப்ராஃபிட், சரிங்களா? மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுறது நல்லது. நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அடுத்த வாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஜாக்பாட் இருக்குது, சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வாரத்தில் நல்ல ஒரு மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணிடலாம், சரிங்களா? தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வர், கமாடிட்டி, கரன்சி எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானது கரன்சி வேணும்னா கரன்சி சோல் கொடுத்துட்டோம்னா இதில் வந்து கமாடிட்டி கரன்சி ஒரு ஸ்டாக் முதற்கொண்டு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ டைட்டன் ஷேர் வேணும் அப்படின்னா நம்ம எடுத்து நம்ம சார்ட்டு இப்போ எப்போதைக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது, ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், சரிங்களா? இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா செல் 2390 டார்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ். இது வந்து ஒரு டெய்லியுமே மினிமம் ஒரு 3000 to 5000 நம்மளுக்கு வேணும்னா நம்ம இந்த சார்ட் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு பீஸ்ஃபுல்லான என்ட்ரி, சரிங்களா? ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணோம். டெய்லியும் ட்ரேட் பண்ணக்கூடாது, விட்ட லாஸ் நம்ம எடுத்தணும்னு ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம எடுத்துருக்கிற 3-4 ப்ராடக்டில் வாய்ப்புகள் கிடச்சா என்ட்ரி எடுக்கணும். கம்பல்சரி ஸ்டாப் லாஸ், ப்ராஃபிட்டும் 3-5000 வெளியில் வந்துடலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.